அருநீரும் அன்னமும் உண்ண கிடையாமல் விழிநீர் வழியும் காலம் விரைந்து வந்திட அகிலமே அற்ற குளமாகி அழுத்து போக உற்ற வளம் பற்றாது உயிர் வழி எடுக்க புவி பெற்ற சரித்திரமாம் புத்தம் பிறவி ஆளுமையுடையோன் அருளால் தரித்திரம் தானே தலைமறைவாகும் புரிந்திடு பொன்மகனே. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனையை தற்போது சந்தித்திருப்பதாக கூறுகின்றனர் பெங்களூரு நகர மக்கள். ஓரளவு குளுமையான சீதோஷ்ண நிலை, எங்கும் பச்சை பசேல் என இயற்கை கொஞ்சம் அழகு ஆகிய காரணங்களுக்காக இந்தியாவின் கார்டன் சிட்டி என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட பெங்களூரு நடப்பாண்டு கோடை காலம் தொடங்கும் முன்பாகவே வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. ஏழைகள், நடுத்தர மக்கள் மட்டுமின்றி மேல்தட்டு மக்களும் குடிநீர் பிரச்சனையின் கோரப்பிடியிலிருந்து தப்பவில்லை. அண்மையில் அளித்த பேட்டியில் பெங்களூரு நகரின் 90% மேலான போர்வெல்கள் வறண்டுவிட்டதாகவும் தனது வீட்டிலும் இதே நிலைதான் என்றும் கூறியிருந்தார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார். யுகமாற்றத்தில் அதெல்லாம் அத்தியாவசியம் ஒன்று. தண்ணி பேக்ரவுண்டில் இருக்குல்ல, தண்ணி தண்ணியை நிறைய பேர் பழிக்கிறாங்க. தண்ணி வந்து தானாக வந்துடாது தங்கம். தண்ணி பாருங்க, மண் இருக்குல்ல, மண், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல், அதுக்கடுத்து காற்று, வானம், ஆகாயம், பஞ்ச பூதங்களால் தண்ணி இது ஃபில்டர் ஆகி தான் வருது. நீங்கள் தண்ணியை இது என்ன கூப்பினவா, இது ஃபில்டர் வாட்டரா, இது காவிரி தண்ணீரான்னு கேட்டு வாங்கி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தண்ணி எங்கே கிடைச்சாலும் அதை பத்திரப்படுத்துங்க, அதை குடிங்க, அதை மதிங்க. தாயை போல தான் தண்ணியும்னு நினைங்க. ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாத நிலைமை வரும், அப்போ ரொம்ப அவஸ்தப்படுவீங்க, பார்த்துக்காங்க என்று கூறி உப்பு பற்றிய விஷயத்தை அடுத்த கனவில் பார்க்கலாம். வணக்கம். நான் உங்கள் அழிவில்லாட்சியாளர் சந்தன் சாப்ராஜ். அது 2023 7 மாதம் சம்பாலா நதிக்கரைக்கு அருகாமையில் காவிரிக்கரையில் குளிச்சுட்டு மலையில் வந்து தண்ணியின் அருமையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். தண்ணியை பழிக்காதீங்க, தண்ணி வந்து ஒரு நாளைக்கு இல்லாமல் தவிப்பீங்க, தண்ணியை வீணடிக்காதீங்க, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போது அந்த இன்னைக்கு நியூஸ்லாம் இப்போ இந்த வீக்லேயே பயங்கரமாக தண்ணியை தட்டுப்படா பெங்களூர் போயிட்டுருக்கு. அது உலகம் முழுவதும் மாறும். இன்னும் நிறைய சீற்றங்கள், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இங்கே போகும். அதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கிட்டு வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள்லாம் உற்று நோக்குறீங்கள, விளையாட்டுலாம் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ இதெல்லாம் நடந்து முடிந்ததும் ஐயன் வெளிவரணும்ல, ஐயன் நீங்கள் அழிச்சாகணும்ல, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றி தான் ஆகணும், அதனால் தண்ணி கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லாட்சியாளன் சமன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.